எல்லோருக்கும் வணக்கம். ஏற்புரை அப்படின்னு சொல்கிறாங்க, நான் பேச போகிறது ஏற்புரையானலாம் எனக்கு தெரியல, எனக்கு தெரிஞ்சதை நான் பேச ட்ரை பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு என்னை பற்றி சொல்லிக்கணும் அப்படின்னா, என்னோடய பேர் பத்மகுமாரி நல்ல பெருமாள். அது அப்பா பேர் நல்ல பெருமாள், ரொம்ப பெருசாக இருக்குது அப்படிங்கிறதுனால சுருக்கமாக பத்மகுமாரி அப்படிங்கிற பேரில் எழுதுகிறேன். ஏற்கனவே ஊரை பற்றி கார்த்திக் பூலினி சார் நிறைய சொல்லிட்டாங்க. ஸோ கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் ராமன்புதூர் அப்படிங்கிறதான் பிறந்த ஊர். பள்ளி படிப்பு வரைக்கும் அந்த ஊரில் முடித்தேன். அதுக்கப்புறமா கல்லூரி படிப்புக்காக வெளியே வந்தது. ஊரில் செட்டில் ஆகிற அப்படி ஒரு வாய்ப்பு இன்னும் அமையலை. இப்போ சென்னையில் கணினி பொறியியல் துறையில் வேலை பார்த்துட்ருக்கேன். இதை நான் வாழ்க்கையில் நான் வசிச்சிட்ருக்க நாலாவது ஊர் சென்னை. இதுதான் என்னை பற்றி. அதை தாண்டி என்னுடைய பர்சனலாக என்னை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இந்த தொகுப்பிலே கூடுதலாக ஒரு தம்பியும் அப்படிங்கிற ஒரு கதையில் ஒரு வரி எழுதியிருப்பேன். என்னால் யாரோடும் அவ்வளவு எளிதாக ஒட்டிக்கொள்ள முடியாது. என்னோடு ஒட்டிக்கொள்பவர்களை மட்டும் ஏற்றுக்கொள்ளவே நான் அறிந்திருக்கிறேன். அதுதான் ஆக்சுவலாக என்னை பற்றின ஒரு டிஸ்கிரிப்ஷன் நான் நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் அப்படி இருந்த நான் இவ்வளோ பெரிய கூட்டத்துக்கு முன்னாடி பேசுகிறதே பெரிய விஷயம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ அடுத்து எழுத்துக்குள்ளே நான் எப்படி வந்தேன் அப்படின்னு பார்க்குறதுக்கு, ஸ்கூலில் படிக்கும்போதே எனக்கு வந்து பிடிச்ச லாங்குவேஜ் வந்து தமிழ். ஆனால் வந்து யாராவது கேட்டான்னா டக்குன்னு தமிழ்னு சொல்லிடுவேன். அப்புறம் லாங்குவேஜ் வந்து பிடிச்ச சப்ஜெக்ட்னு சொன்னால் மேக்ஸ் சயின்ஸுன்னு சொன்னால் தான் கொஞ்சம் அறிவாளியாக யோசிப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு கூட சும்மா பொய்யா மேக்ஸையோ சயின்ஸையோ எதையாவது சேர்த்து சொல்கிறது அந்த மாதிரி. ஆனால் நமக்கு பிடிச்ச விஷயங்களை நம்ம வந்து மறைச்சே வச்சுருந்தாலும் அந்த விஷயங்கள் நம்மளை விடாது. அப்படியெல்லாம் நீ எஸ்கேப் ஆகிட முடியாது அப்படிங்கிற மாதிரி அந்த விஷயங்கள் நம்மக்கிட்ட வந்து சேர்ந்துடும். அப்படி தான் எழுத்து வந்து ஒரு விஷயமா என் வாழ்க்கையில் அமைஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எழுத்துக்குள்ளே நான் ஆரம்பித்தது அப்படின்னா, ரொம்ப நான் வந்து புத்தகங்கள் நிறைய வாசிக்கிறது அதெல்லாம் வந்து நான் வேலைக்கு வந்துமே ரொம்ப வருஷங்களுக்கு அப்புறம் தான் நான் ஆரம்பித்தேன் அப்படின்னு சொல்லணும். அது எப்படின்னா, விவரம் தெரிஞ்ச நாள்லேருந்தே சுற்றி நிறைய குரல்கள் வந்து துரத்திக்கிட்டே இருக்கும். என்ன மார்க் எடுத்த, எவ்வளோ ரேங்க்கு, டென்த்தில் நல்ல மார்க் எடுத்துட்டேன்னா டுவெல்த்தில் நான் லெவன்த்தில் குரூப்பு நல்ல குரூப் கிடச்சிச்சுன்னா முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரியே சொன்னாங்க. அதுக்கப்புறமா டுவெல்த்தில் மார்க் எடுத்து காலேஜ் நல்ல காலேஜ் போயிட்டேன்னா எல்லாம் முடிஞ்சு. சரி, ஏதோ ஒரு இடத்துல இந்த குரல் வந்து நிப்பாட்டிடும் அப்படிங்கிறதுக்காகவே ஒன்று ஒன்றா செஞ்சிட்ருந்தேன். அப்புறம் காலேஜில் வேலை வாங்கிட்டேன், நான் லைஃபே செட்டில்டு, அப்புறம் துக்கமே இருக்காது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேராசையெல்லாம் காட்டியிருந்தாங்க. அதையெல்லாம் நம்பின அப்பாவி தான். ஒரு கட்டத்துக்கு மேலே என்னடா இது, இந்த குரல்கள் வந்து துரத்திக்கிட்டே இருக்குமா, எப்போ இது நிற்கும் அப்படின்னா அப்போ தான் புரிஞ்சுது இது நிற்காது, நீ தான் இதுக்கு மியூட் பட்டன் போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஓகே, அப்படி மியூட் போடுங்க, அப்புறம் போட்டுட்டு நம்மளோட வாழ்க்கை என்னவா இருக்குது அப்படிங்கிறத யோசிப்போம் அப்படின்னு யோசிக்கும் போது ஒன்றுமே இல்லை, ஒரு இயந்திரமாக ஓடிக்கிட்டுருக்கிற மாதிரி தான் அந்த வாழ்க்கை போயிட்டுருக்கு அப்படிங்கிறத அப்போ தான் புரிய ஆரம்பிச்சிது. சரி, நம்ம பிடிமானத்துக்காக ஏதாவது பண்ணலாம் அப்படிங்கும் போது என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசித்தேன். எழுத்து அப்படிங்கிறது, நான் காலேஜ் படிக்கும்போது கிளாஸ் எடுத்துகிட்டே இருக்கும்போது ரொம்ப தூக்கம் வரும். சில சமயம் தூங்கி விழுந்தால் அதை பார்த்துருவாங்க, பார்த்துட்டு என்ன தூங்கிட்டு இருக்கிறியா, எந்திச்சு மூஞ்சி கழுவிட்டு வா அப்படின்னு மாட்டி விட்ருவாங்க. அது ரொம்ப அவமானமாயிரும். அதுக்காக என்ன பண்ணுவேன், சரி தூக்கம் வராமல் இருக்கிறதுக்காக டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக சும்மா நோட்ஸ் எழுதிட்டு இருக்கிற பேஜ்லேயே சைடில் ஏதாவது ரெண்டு மூணு வரி எழுதிப்பேன். அதுக்கு நானே கவிதை அப்படின்னு அப்போ நினச்சிட்டு இருந்தேன். அதிகம் இல்லைங்கிறது இப்போ தெரியுது. அப்போது அந்த மாதிரி நினச்சிட்டு இருந்தேன். அது கிளாஸில் எழுதுறதோடு சரி, அப்புறமா அதை மறந்துடுவேன். நான் என்ன எழுதுனேன்னு எனக்கு ஞாபகம் இருக்காது. அப்புறம் எப்பயே செமஸ்டருக்கு அந்த நோட்ஸை புரட்டிகிட்டு இருக்கும்போது நடுவில் வந்து எழுதின லைன் இருக்கும், அப்படியே அந்த இடத்துல ஸ்டன் ஆகி கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இப்படியா எழுதணும் அப்படிங்கிற மாதிரிலாம் அப்போ சில சமயம் தோணி இருக்குது. அந்த அதோடு அந்த எழுத்து அங்கே முடிஞ்சிருச்சு. ஸோ இங்கே வந்துட்டு திரும்ப டிஸ்ட்ராக்ஷன், ஒரு நம்ம பிடிமானத்துக்காக என்ன பண்ணலாம் நார்மலான லைஃப்பை தாண்டி அப்படின்னு பார்க்கும்போது, சரி எழுதலாம் அப்படின்னா, எழுதலான்னா எங்கே எழுதலாம் எதுவுமே தெரியல. அப்போ வந்து மிராக்கி அப்படின்ட்டு ஒரு ஆப் இருந்துச்சு. அந்த ஆப்பில் வந்து நிறைய பேர் கவிதை எழுதுவாங்க. சரி, நம்மளும் போய் அதில் எதாவது எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தது தான். அது அப்படியே ஒவ்வொரு படிநிலையாக அடுத்து எழுதணும்னு முதல்ல வாசிக்கணும், வாசித்ததே இல்லையே, பாட புத்தகங்களை தாண்டி எதுவுமே நான் ஒரு கட்டம் வரைக்கும் வாசித்ததே இல்லை. சரி, இப்போ வாசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து புத்தகங்கள் வாசிக்க ஆரம்பித்தேன். அப்படியே போயிட்டு இருந்தப்போ திடீர்னு ஒரு பெரிய தடை, ஒரு சூழல் வந்துடுச்சு. இதுக்கு மேலே எழுத்தை கண்டினியூ பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு இடத்துல வந்து நின்றுட்டேன். சரி ஓகே, இது அவ்வளோதான் போல் முடிஞ்சிருச்சு அப்படின்னு தோணுச்சு. இன்னொரு பக்கம் வந்து இது ரொம்ப பிடிச்சிருக்கே, இது அப்படியெல்லாம் முடிய விட்டுற முடியாதே அப்படிங்கிற மாதிரியும் இருந்துச்சு. அப்போ வந்து நான் வந்து என் அப்பா கிட்ட இருந்து என் வாழ்க்கையில் கற்றுக்கிட்ட ஒரு பெரிய விஷயமா என்னென்னு பார்க்குறேன்னா, அப்பா வந்து ஒரு விஷயத்தை ஆரம்பிக்க மாட்டாங்க. ஆரம்பிச்சிட்டாங்கன்னா எவ்வளோ தடை வந்தாலும் நிப்பாட்டவே மாட்டாங்க. ஏதோ ஒன்று பண்ணி அதை வந்து அந்த ஃபைனல் இதில் கொண்டு வந்து முடிச்சிருவாங்க. ஸோ சில
சரி நம்மளும் ஒரு 10 மாதம் அப்படியே அந்த தடையை அதுக்கடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே இருந்தேன். சரி பரவாயில்ல எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் எழுத ஆரம்பிச்சுட்டு அப்போ தான் அந்த கொரோனா லாக்டவுன்லாம் முடிஞ்சிருச்சு. சரி எழுத ஆரம்பிக்கிறேன், அதுக்கு ஒரு கைடன்ஸ் நல்லா ஏதாவது ஒன்று இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு, ஆனால் எதுவுமே இல்லை. அப்படிங்கும்போது தான் வாசகசாலை வந்து இந்த வெள்ளத்தில் தத்தளிச்சுட்டு நிற்கிறவனுக்கு ஒரு போட் மாதிரி கூட்டங்கள் நடக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க அவ்வளோ கூட்டங்கள் நடத்திட்டு இருக்காங்க. அது ரொம்ப சிம்பிளாக ஒரு சின்ன ரூமுக்குள்ளே நடக்கிற மாதிரி இருந்தாலுமே அது எவ்வளோ என்ன மாதிரியான ஒரு தொடக்க நிலையில் இருக்கிறவங்களுக்கு அது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படிங்கிறது எங்களுக்கு தான் தெரியும். ஸோ அந்த மாதிரி வாசகசாலைக்குள்ளே வர ஆரம்பித்து எழுத்து வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகர ஆரம்பித்தது. இதுதான் எழுத்துக்கும் எனக்குமான உறவு. ஸோ எழுத்தில் வந்து நான் இன்ஸ்பிரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லணுன்னா முக்கியமான இன்ஸ்பிரேஷனாக வண்ணதாசன் சார் சொல்லுவேன். அவருடைய கதைகள் சிறுகதைகள் தான் ரொம்ப அதிகமாக வாசிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுவேன். அந்த சிறுகதைகள் வண்ணதாசன் சாரோட சிறுகதைகள் வந்து எனக்கு எல்லாமாவும் இருந்திருக்கு. எழுதுறதுக்கு அவருடைய கதைகள் வந்து நிறைய கற்றுக்கிட்டு இருந்திருக்கிறேன். ஒரு டீச்சராக இருந்திருக்கு. சில நேரங்களில் வந்து நான் எழுத முடியாதோ அப்படின்னு தோண்டு உட்காரும்போது தோலை தட்டி கொடுத்து ஒரு ஹெல்ப் பண்ணுற ஒரு நண்பனாக இருந்திருக்கு. ஸோ அந்த மாதிரியான இன்ஸ்பிரேஷன் வந்து ஃபர்ஸ்ட் இன்ஸ்பிரேஷன் அப்படின்னா வண்ணதாசனுடைய எழுத்துக்கள் தான். அதை தாண்டி சமகால எழுத்தாளர்கள்னால் நிறைய பேருடைய எழுத்துக்கள் வந்து அவங்களுடைய ஒரு கதை எங்கேயோ ஒரு இணையதளில் வந்திருக்கு, இல்லை எங்கேயோ ஒன்று வாசிக்க முடியும், டிஜிட்டலாகவே அப்படி உடனே வாசிட முடியும் அப்படின்னா கண்டிப்பாக போய் வாசிடுவேன். அந்த லிஸ்ட் அப்படின்னு பார்த்தோன்னா கமலதேவி, அதுக்கப்புறமா கா சிவா, ஐ கிருத்திகா, நரன், கார்த்திக் புகழேந்தி, கார்த்திக் பாலசுப்ரமணியன், இவங்க வைரவன் லேரா, இன்னும் யாரையாவது விட்டுருக்கனான்னு தெரில. ஸோ இவங்களோட எழுத்துக்கள்லாம் வந்து எங்கே இருந்தாலும் போய் வாசிச்சிருவேன். அதான் அறிமுக உரை வந்து கார்த்திக் புகழேந்தி அப்படின்னு கார்த்தியனா சொல்லும்போது சரி நம்ம லிஸ்ட்லேருந்து ஒருத்தர் நம்ம புத்தகத்தை பற்றி பேசுகிறாரு, புத்தகம் வெளியாகுது, பேசுகிறவரும் ஓகே அப்படிங்கும்போது கண்ணால் 2 லட்டு தின் ஆசையா அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருந்துச்சு, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதான் இன்ஸ்பிரேஷன்ஸ். அதுக்கு அடுத்து நன்றி அப்படின்னு சொன்னால், முதல் நன்றி நம்ம அதையே சொன்ன மாதிரி வாசகசாலை பதிப்பகம், பதிப்பகங்கிறத தாண்டி வாசகசாலை குழு எல்லாருக்குமே சொல்லிக்கிறேன். அதாவது பதிப்பகம் வந்து புத்தகம் போட்டு தருவாங்க, இவங்க வந்து எழுதுறது படிக்கிறதுக்குள்ள ஒரு வியூவை வந்து ஒன்றுமே தெரியாமல் நிற்கிற ஒருத்தர் கூட அந்த வியூவை க்ரியேட் பண்ணிக்கிறதுக்காகனு ஒரு ஸ்பேஸையும் க்ரியேட் பண்ணி கொடுத்து ஒரு புத்தகமும் போட்டு தந்திருக்காங்க. ஸோ ரொம்ப நன்றி அருண் கார்த்திகேயனா ரெண்டு பேருக்கும் ரொம்ப நன்றி. அடுத்ததாக நன்றி அப்படின்னா இளங்கோ சாருக்கு சொல்லணும். அதாவது வந்து மனிதர்கள் வந்து எதை வேணாலும் பகிர்ந்துப்பாங்க, ஆனால் அறிவை பகிர்ந்துக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப அபூர்வமான விஷயம்னு நினைக்கிறேன். அதுக்கு வந்து இங்கே வந்து ரொம்ப குறைவான ஆட்கள் தான் இருக்காங்க. அதில் இளங்கோ சார் வந்து என்னோடய லைஃப்பில் வந்து அந்த அது ரொம்ப முக்கியமான ஆள். அவர் கூட்டத்தில் உரையாடல் நடக்கும்போது அவருடைய வியூ பாயிண்ட்ஸ் வச்சுக்கிறதுலேருந்தே நான் நிறைய கற்றுக்கிட்டு இருந்திருக்கேன். ஸோ ஸ்டார்டிங்கில் வாசகசாலை வரும்போது சாரை பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் சாரை பார்த்தா பயமாக இருக்கும், அதனால் நானாக போய் பேச மாட்டேன். டீ கடையில் வந்து சார் வந்து வேற யார்ட்டையாக பேசிகிட்டு இருப்பாங்க, நான் அது பக்கத்தில் நின்று கேட்டுகிட்டே இருப்பேன், ஆனால் போய் பேச மாட்டேன். ஸோ அப்படி ஆரம்பித்தேன் தான், ஆனால் இப்போ நல்லா பேசுகிற ஒரு இடத்துக்கு வந்துட்டோம். அதையும் தனி புத்தகத்துக்கு முன்னுரையும் எழுத்துந்து நிறைய விஷயங்கள் கற்றும் கொடுத்துருக்காங்க. ரொம்ப தேங்க்யூ சார். அதுக்கடுத்ததாக நன்றி சொல்லணும் அப்படின்னா என்னுடைய ஆச்சி, அம்மாவுடைய அம்மா, அவங்க பேர் ராஜராஜேஸ்வரி, அவங்க இப்போது இல்லை ஆனால் என்னோட தான் இருக்காங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அவங்க வந்து எனக்கு வந்து அம்மாவுடைய அம்மாவை விடையும் ஒரு படி மேல் அப்படின்னு தான் நான் எப்போவுமே அவங்கள பார்த்துருக்கேன். அவங்க எப்படின்னா அவங்க நிறைய கஷ்டங்கள் வாழ்க்கையில் பார்த்துருக்காங்க, ஆனால் எப்பயுமே வந்து அவங்க அழுதோ இல்லை ஐயோ இப்படி இருக்கே அப்படின்னு புலம்பியோ நான் பார்த்ததே இல்லை. அவங்ககிட்ட இருந்து நான் முக்கியமாக கற்றுக்கிட்ட அந்த விஷயம்னா என்ன நடந்தாலும் புலம்பவே கூடாது அப்படிங்கிறது தான் நான் அவங்கள பற்றி அவங்கக்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டேன். அவங்க இப்போ இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க. அவங்களுக்கு என்னோடய நன்றியை தெரிவிச்சிருக்கேன். அதுக்காக தான் அந்த அட்டைப்படம் வந்து என்னவா இருக்கணும் அப்படின்னு கேட்கும்போது முற்றத்தில் ஒரு ஆட்சி உட்காந்து நட்சத்திரத்தை பார்த்துட்டு இருக்கணும் அப்படிங்கிறது அந்த இதை சொன்னதுக்கு காரணமும் அதுதான். ஸோ அது அதுக்கப்புறமா கார்த்திக் புகழேந்தி சார் சொல்லியிருந்தார், ஒரு வட்டத்துக்குள்ளேயே முதல் தொகுப்புங்கும்போது இது மாதிரி எழுதுகிற மாதிரி இருக்குன்னு. அது எப்படின்னா எனக்கு எப்போவுமே வந்து வெள்ளந்தியான அம்மாக்கள் மேலே ஒரு பெரிய மரியாதையும் ஈர்ப்பும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவங்க மேலே வந்து குடும்பத்துக்குள்ளேயே வந்து இவங்களுக்கு என்ன பெருசாக தெரிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி
மதிக்காமன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் அவங்கக்கிட்ட சஜஷன்ஸ் கேட்காம ஒதுக்கி வைக்கிற ஒரு இடம் வந்து இந்த வெள்ள படிக்காத வெள்ளந்தியான அம்மாக்களுக்கு மேலே எப்போவுமே இருந்துகிட்ருக்கு. ஆனால் அந்த மாதிரி யோசிக்கிறவங்களுக்கு தான் வந்து ஏதோ ஒன்று தெரியலை அப்படிங்கிற மாதிரி தான் நான் யோசிக்கிறேன். ஏன்னா அந்த மாதிரியான வெள்ளந்தியான அம்மாக்களை நெருங்கி போய் பார்க்கும்போது தான் அவங்களுக்கு வாழ்க்கையோடைய ஆழம் அவங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கு தெரியுதா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. அதனாலே என்னுடைய கதைகள் நிறைய கதைகளில் வந்து அம்மாவை பற்றி வந்திருக்கும். அது வந்து என்னுடைய அம்மாவும் அப்படி அந்த வெள்ளந்தியான அம்மாவில் இருக்கிற ஒரு லிஸ்டில் இருக்க ஒரு ஆள் தான் அப்படிங்கிறனால எனக்கு அந்த எப்போவுமே அந்த ஒரு புரிதல் இருக்குது. ஸோ எங்கள் அம்மாவுக்கு ஒரு நன்றி சொல்ல விரும்பிக்கிறேன். அதுக்கப்புறம் அப்பா, அப்பா வந்து அவருடைய நிறைய கஷ்டத்தையெல்லாம் தாண்டி நான் எப்போவுமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஓடிக்கிட்டே இருந்திருக்காரு. மோஸ்டான அப்பாக்கள் அப்படி தான் நினைக்கிறேன், அவங்களுக்காக எதுவும் பண்ணிக்க மாட்டாங்க, ஆனால் பிள்ளைக்காக எது வேணாலும் பண்ணுவாங்க. அப்படியான ஒரு அப்பா தான், நன்றி அப்பாவுக்கு. அது தாண்டி இங்கே நான் கூப்பிட்டதுக்காக எனக்காக வந்திருக்கவங்க எல்லாருக்கும் நன்றி. அண்டு நான் பேசினதை இவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்டுட்டு எல்லாருக்கும் நன்றி. மற்ற சக படைப்பாளிகளுக்கு வாழ்த்தும். இந்த நேரத்தை இந்த மாதிரியான ஒரு தருணத்தை என் வாழ்க்கையில் அமைச்சு தந்த கடவுளுக்கும் பிரபஞ்சத்திற்கும் நன்றி சொல்லி என் உரையை முடித்துக்கொள்கிறேன்.